வெற்றி என்பது ஒவ்வொருவரின் பார்வையை பொறுத்து ஒவ்வொன்றாக அமையும். செல்வங்களை மட்டுமே அள்ளி சேர்ப்பது சிலருக்கு வெற்றி. பெயரும் புகழும் அடைந்து வரலாற்றில் தன்னை நிலைநிறுத்துவது சிலருக்கு வெற்றி. ஆனால் சிலருக்கு மட்டும்தான் தானும் வளர்ந்து தன் நாட்டையும் சமூகத்தையும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேற வைப்பது வெற்றியாக உள்ளது. அந்த வெகு சிலரில் ஒருவர்தான் திரு ரத்தன் டாடா அவர்கள். டாடா நிறுவனத்தின் கீழ் 100 நிறுவனங்கள் உள்ளன. 700,000 தொழிலாளர்களின் வாழ்க்கை அங்கு உள்ளது. அதனால்தான் அவர் ரத்தன் டாடா. டாடா என்பது உலகமெங்கும் கிளைகளை கொண்ட மிகப்பெரிய நிறுவனம். இந்தியாவில் அதிக வருமானம் ஈட்டும் நிறுவனம். ஏன், உங்களுக்கு தெரிந்த எல்லா பணக்காரர்களையும் விட மிகப்பெரிய பணக்காரர் டாடா தான். மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸை விட, பங்கு சந்தையின் அசைக்க முடியாத ஆளுமை வாரன் பஃபட்டை விட, ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் சகர்பர்க்கை விட டாடா தான் மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் ரத்தன் டாடாவின் பெயர் மட்டும் அந்த பணக்காரர்கள் வரிசையில் ஒருபோதும் இருப்பதில்லை. ஏனென்றால் பெருநிறுவனங்கள் பெரும்பாலும் தங்கள் சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக மட்டுமே இயங்குகின்றன. அவர்கள் வெறும் வியாபாரிகள். ஆனால் ரத்தன் டாடா போன்றவர்கள் ஆளுமைகள். 65% பங்குகளை அறக்கட்டளைகளுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் ஏழைகளின் வாழ்விற்கும் எழுதி வைத்தால் அவரின் பெயர் எப்படி பணக்காரர்களின் பட்டியலில் இருக்கும்? ஒரு மனிதனை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்றால் இவரை பார்த்து பொறாமைப்படுங்கள். ஒரு மனிதன் இப்படி உழைத்து சம்பாதித்து மக்களுக்கு இப்படியெல்லாம் உதவுகின்றானே, இவரை போல வர வேண்டும் என்று இவரை பார்த்து பொறாமைப்படுங்கள். டாடா நிறுவனம் டிராக்டர்கள் மட்டுமே தயாரித்து விற்று கொண்டிருந்த காலம் அது. இந்தியர்களுக்கான கார்களை இந்தியர்களே தயாரிக்கலாமே என்ற ஆசை ரத்தன் டாடாவிற்கு. கடுமையான உழைப்பில் தயாரிக்கப்பட்ட அந்த இந்தியனின் கார்கள் இந்தியர்களாலேயே வாங்கப்படவில்லை. சந்தையில் கடும் சரிவை சந்தித்த அவரது கார்களை அல்லது கார் நிறுவனத்தை விற்கும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அமெரிக்காவின் ஃபோர்டு என்னும் நிறுவனம் அதை வாங்க வந்தது. தன் குழுவுடன் அமெரிக்கா விரைந்த ரத்தன் டாடாவை ஃபோர்டு நிறுவனர் கடும் சொற்களால் விமர்சித்தார். உங்களுக்குத்தான் கார்களை பற்றி எதுவுமே தெரியவில்லையே, பின்பு ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை என்று. அங்கிருந்து அவசர அவசரமாக இந்தியா விரைந்தார் டாடா. தன் நிறுவனத்தை விற்கும் எண்ணத்தையும் தூக்கி எறிந்தார். பல வருட கடின உழைப்பால் டாடா மோட்டார்ஸ் கார்கள் பெரும் வளர்ச்சி கண்டன. 2008 ஆண்டின் அதிகம் விற்கப்பட்ட கார்களில் டாடா மோட்டார்ஸ் முதலிடத்தில் இருந்தது. அதே நிறுவனம் ஃபோர்டு நிறுவனத்தின் ஜாக்குவார் மற்றும் லேண்ட்ரோவர் கார்கள் நஷ்டத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தன. 9,300 கோடிகள் கொடுத்து அவற்றை வாங்கிக் கொண்டான் அந்த இந்தியன். ஒரு மனிதனின் வளர்ச்சி என்றால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காட்டியவர் திரு ரத்தன் டாடா அவர்கள். உங்களின் மீது எரியப்படும் கற்களை பத்திரமாக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்டத்தில் அழகிய மாளிகை கட்டுவதற்கு அந்த கற்கள் பயன்படும். இவை ரத்தன் டாடா கூறிய வரிகள். வெறும் கார்களை பற்றி மட்டுமே பேசி டாடாவின் வாழ்க்கையையும் சுருக்க முடியாது, அந்த தலைமுறை வரலாற்றையும் சுருக்கிவிட முடியாது. தனது இறுதி கால சொத்துக்களில் பாதியை கல்விக்காக கொடுத்த ஆங்கிலேய இந்தியாவில் ஆங்கிலேயரையே பணியமர்த்தி இந்தியர்களுக்கு மரியாதை செலுத்த வைத்த ஜாம்ஷெட்ஜி டாடாவின் கொள்ளுப்பெயரன் அல்லவா, அந்த ரத்தம் இன்னும் சூடாகத்தான் இருக்கும். ஏர் இந்தியாவை வாங்கிவிட்டதை நாம் பெரிதாக யோசிக்கின்றோம். டாடா நிறுவனம் ஏர் இந்தியாவையே வாங்கிவிட்டது என்று கூறுவதற்கு பதிலாக டாடா நிறுவனம் வாங்கியதால் ஏர் இந்தியாவிற்கு பெருமை என்று கூறுவதுதான் பொருந்தும். ஏனென்றால் நிறுவனமே அவர்களுடையது. பின்னாட்களில் அரசுடமையாக்கப்பட்டது. அதன் பெயரே டாடா ஏர்லைன்ஸ் தான். ஒரு மனிதன் மக்களின் மீதான உண்மையான ஏக்கத்தையும் அவர்கள் அக்கறையில் கொண்டுள்ள நலனையும் பார்க்க வேண்டுமானால் அதை ரத்தன் டாடாவிடம் மட்டுமே பார்க்கலாம். இன்றும் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் தரையில் அமர்ந்திருந்தார் என்று ஒரு புகைப்படம் வந்ததென்றால் அது அவராக மட்டும்தான் இருக்க முடியும். 10,000 கோடிகளை கொண்டுள்ள இன்ஃபோசிஸ் என்ற நிறுவனத்தின் நிறுவனர் ஒருவர் கால்களில் விழுந்து ஆசி பெறுகிறார் என்றால் அந்த ஒருவர் ரத்தன் டாடாவாக மட்டும்தானே இருக்க முடியும். இப்படி ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஒரு சாதனையாளனாக, ஒரு வெற்றியாளனாக, இவ்வளவு எளிமையாக ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழ்கிறாரே, இவரை போல் நம்மால் இருக்க முடியவில்லையே என்று பொறாமைப்படுங்கள். தேவைக்காக உழைக்காமல் நோக்கத்திற்காக உழைத்தால் உங்களின் வாழ்வும் மாறும். ரத்தன் டாடா இந்த வெள்ளைச் சிரிப்பின் சொந்தக்காரனின் கதையை எத்தனை வார்த்தைகளில் கூறிவிட முடியும்? வணக்கம்.